முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு நடந்து ஓரிரு தினங்களுக்கு பின்பு உலகமே வெறுமையாக இருந்த நேரத்தில் இசைப்பிரியாருடைய காட்சி சாம்பூரில் வெளிவந்து உலகத்தினுடைய இதயத்தை தட்டி செமட்டி கொண்டு தட்டி எழுப்பிக் கொண்டிருந்தது. இப்படிப்பட்ட 20ஆம் நூற்றாண்டின் முதலாவது இன அழிப்பு ஒரு இன அழிப்பாக உலகால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் சென்றன. திட்டமிட்டு பிரிடப்படுத்தப்பட்டு கட்டமைக்கப்பட்டு தமிழ் மக்கள் கொல்லப்பட்டார்கள், அழிக்கப்பட்டார்கள், கதவர்கள் அவர்கள் கதவை கதவ கொல்லப்பட்டார்கள். ஆனால் நாங்கள் ஊடகங்கள் உணர்ச்சி வசப்பட்டு அந்த யுத்த குற்ற ஆவணத்தை அடுத்த நாளில் சிதைத்திருந்தோம். அது ஒரு இன அழிப்பாக இருந்தால் ஏன் உலகம் இதுவரை அது ஒரு இன அழிப்பாக அங்கீகரிக்கவில்லை? உலக நாடுகளில் பல்வேறு நாடுகள் இன அழிப்புக்கு உள்ளான நாடுகள் கூட ஈழத்தமிழர் மீதான அந்த இன அழிப்பை ஏன் ஒரு இன அழிப்பாக ரெகனைஸ் பண்ணவில்லை? அந்த காட்சிகள் இவர்கள் வெளியிட்ட அந்த காட்சியினுடைய பெருமதி தெரியாமல், அந்த காட்சி செய்ய போகின்ற காவியத்தினுடைய அந்த வீச்சு தெரியாமல் நாங்கள் எங்களை நாங்களே பலவீனப்படுத்துகிறோம். என்பதில்லையே இச்சகத்தில் உள்ளோர் எல்லாம் எதிர்த்திருந்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே துச்சமாக எண்ணி எம்மை தூர் செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வாழ்விந்து வீழுகின்ற போதிலும் தமிழருக்கு அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே புத்தக வெளியீட்டு நிகழ்வுகளுக்கு போவதை நான் தவிர்த்து வருகின்றேன், பல்வேறு காரணங்களுக்காக, வேலைப்படி ஒரு முக்கியமான காரணம். ஆனால் இன்றைய நாளிலே 2 விடயங்களுக்காக இங்கு வர வேண்டி நிர்பந்திக்கப்பட்டிருக்கின்றேன். முதலாவது, தச்சா என்கின்ற நமது அடுத்த தலைமுறையின் 22 வயது பிள்ளை தனது வரலாற்று கடமையை செய்கின்றார் என்று கேள்விப்பட்டதும் அவரை ஏதோ ஒரு வகையில் உற்சாகப்படுத்த சிவா அண்ணன் என்கின்ற ஒரு 75 வயது இளைஞர் இதை ஏற்பாடு செய்து ஓடிக்கொண்டிருந்தார் என்பதற்காக அமைப்பாக மிக முக்கியமாக வாசன அவர்களை இங்கு நாங்கள் கண்டது மிகப்பெரிய சந்தோஷம் என்றால் வாசனங்களுடைய வரலாற்று கடமை நாங்கள் தமிழர்களாக அவர்களுக்கு தலை சாய்த்து அவரை வழங்க வேண்டியது. நீங்கள் சற்று முன்னர் பார்த்த அத்தனை காட்சிகளையும் ஆதாரங்களையும் திரட்டி சர்வதேச ஊடகங்களுக்கு வழங்கி ஒரு மிகப்பெரிய இன அழிப்பின் சாட்சியங்களை உருவாக்கிய பெருமை அவரையும் அவர்கள் இந்த 20 வருடங்களுக்கு முன்பு கொழும்பு இலங்கையின் ஸ்ரீலங்காவின் தலைநகரில் நாங்கள் எல்லாம் நான் சிவராமண்ணன் நிலாந்தன் புதுவை ரத்தினத்துறை போன்றவர்கள் ஏராளமான தமிழ் கலைஞர்கள் சிங்கள கலைஞர்கள் எல்லாம் அழைக்கப்பட்டு ஒரு சிங்கள தமிழ் கலைக்கூடம் என்று நினைக்கிறேன். இவர்கள் தான் ஏற்பாடு செய்திருந்தார்கள் ஜூட்லால் எல்லாரும் எங்களை நாங்கள் மண்டபத்திற்குள் இருந்த நேரத்தில் எங்களை காடையர்கள் சூழ்ந்து விட்டார்கள். போலீசார் பாதுகாப்பு தரவில்லை. எங்களை அடித்து நொறுக்குவதற்காக தந்தர்கள் புதுவை ரத்தினத்துறை அணையர் இருந்தார். ஏராளமான முக்கியஸ்தர்களுடைய வந்தார்கள் சமாதானக்காரர்கள். அந்த நேரத்தில் இவர்கள் அடி வாங்கியபடி வெளியே நின்று வரும் இவருடைய நண்பர்களும் இருக்கட்டாயம எங்களுக்கான பாதுகாப்பை அங்கு வந்திருக்கின்ற தமிழர்களுக்கான மிகப்பெரிய பாதுகாப்பை வழங்கியதையும் இந்த நேரத்தில் நான் ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். உங்களுடைய வரலாற்றில் இளந்தமிழருடைய வரலாற்றில் வெளியே சொல்ல முடியாத ஏராளமான பங்களிப்பை செய்து இது ஒரு யுத்த குற்றம் என்கின்ற அந்த 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 இடத்தை கடந்து ஒரு இன அழிப்பு எங்கள் மீது நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது என்கின்ற தளத்தை நோக்கி இந்த பிரச்சனையை இட்டுச் சென்றதில் மிக முக்கியமான பங்கு வகிக்கின்ற இவரை சந்தித்தது. 3 கேள்விகளுடன் நான் எனது உரையை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். முதலாவது, ஈழத்தமிழர் மீது நிகழ்த்தப்பட்டது ஒரு இன அழிப்பா? இந்த சந்தேகம் உங்களுக்கு இருக்கின்றதா? ஏன்னா எங்களுடைய
நிறைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசுகின்ற போது இது இன அழிப்பு என்கின்ற அந்த வரையறைக்குள் அந்த 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 பொறிமுறைக்கு கொண்டு சேர்க்க முடியாது என்று பகிரங்கமாகவே கூறுகின்றார்கள். நாங்கள் இந்த பிள்ளை சொன்னது போன்று நிறைய இடங்களில் இதை ஒரு இன அழிப்பாக அடையாளப்படுத்துகின்றதை வழக்கமாக கொண்டிருக்கின்றோம். அதை நாங்கள் இன அழிப்பாக அடையாளப்படுத்துவதில்லை. இதை வன்முறை என்று கூறிவிடுகின்றோம், ஜூலை கலவரம் என்று கூறிவிடுகின்றோம், அல்லது வேறு ஏதாவது ஒரு பதத்தில் யுத்தம் என்று கூறிவிடுகின்றோம். ஆனால் எங்களுக்கே நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்றது, எங்கள் மீது புரியப்பட்டது, எங்கள் மீது புரியப்பட்டது ஒரு இன அழிப்பு தானா? இரண்டாவது, அது ஒரு இன அழிப்பாக இருந்தால் ஏன் உலகம் இதுவரை அது ஒரு இன அழிப்பாக அங்கீகரிக்கவில்லை? உலக நாடுகளில் பல்வேறு நாடுகள் இன அழிப்புக்கு உள்ளான நாடுகள் கூட இளத்தமிழர் மீதான அந்த இன அழிப்பை ஏன் ஒரு இன அழிப்பாக ரெகனைஸ் பண்ணவில்லை? மூன்றாவது கேள்வி, இதை ஒரு இன அழிப்பாக நாங்கள் அடையாளப்படுத்துவதற்கு, உலகமெல்லாம் கொண்டு செல்வதற்கு, சர்வதேச சமூகத்திடம் கொண்டு சேர்ப்பதற்கு ஈழத்தமிழர்களாகிய நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது? இந்த மூன்று கேள்விகளுடன் நான் என்னுடைய உரையை, இந்த மூன்று கேள்விகளையும் உங்களுடைய மனங்களில் வீசிவிட்டு என்னுடைய உரையை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். உலக வரலாற்றில் 20ஆம் நூற்றாண்டின் முதலாவது இன அழிப்பு ஆர்மேனிய இன அழிப்பு. சற்று முன்பு இந்த பிள்ளை கூறியதுதான், ஆர்மேனிய இன அழிப்பு என்பது ஒட்டோமான், இப்பொழுது துருக்கியாக இருக்கின்ற ஒட்டோமான் ராஜ்யம், அங்கிருந்து இருந்த ஆர்மேனிய கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட இன அழிப்பு. கிட்டத்தட்ட 1.2 மில்லியன் மக்கள் அந்த இன அழிப்பில் கொல்லப்பட்டார்கள். 1916, 1917, 1918, 1919 வருடங்களில் இடம்பெற்ற இன அழிப்பு. சிறிய பாலைவனங்களில் அங்கிருந்த துருக்கியில் இருந்த இஸ்தாம்பூலில் இருந்த ஆர்மேனியர்கள் கிறிஸ்தவர்கள் பெண்கள் சிறுவர்கள் எல்லாம் குதிக்கும் வெயிலில் சிறிய பாலைவனங்களில் நடத்தி செல்லப்பட்டு, சில இடங்களில் நிர்வாணமாக நடத்தி செல்லப்பட்டு, சூறையாடப்பட்டு, பாலியல் கல்லூரிகளுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள். கிட்டத்தட்ட 2 லட்சம் ஆர்மேனிய கிறிஸ்தவர்கள் மதமாற்றம் பலவந்தமாக மதமாற்றம் செய்யப்பட்டார்கள். இப்படிப்பட்ட 20ஆம் நூற்றாண்டின் முதலாவது இன அழிப்பு ஒரு இன அழிப்பாக உலகால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் சென்றன. 1.2 மில்லியன் மக்கள் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ நாடுகளே அதை ஒரு இன அழிப்பாக ஏற்றுக்கொள்வதற்கு 80 ஆண்டுகள் சென்றன. கத்தோலிக்க திருச்சபையான வெட்டிக்கான அதை இன அழிப்பாக ஏற்றுக்கொள்வதற்கு 80 ஆண்டுகள் சென்றன. கிறிஸ்தவர்களின் சிலுவை போர் புரிகின்றதாக நாங்கள் எல்லாம் அடையாளப்படுத்தப்படுகின்ற அமெரிக்கா அந்த கிறிஸ்தவ இன அழிப்பை ஏற்றுக்கொள்வதற்கு 100 ஆண்டுகள் சென்றன. நீங்கள் ஒரு இன அழிப்பில் ஒரு இன அழிப்பாகத்தான் அது இருக்க வேண்டுமா என்ற கேள்விக்கு நிச்சயமாக அது இனங்கள் அழிக்கப்பட்டால் அல்லது ஒரு இன அழிப்பின் அந்த வரைய இலக்கணத்திற்குள் ஒரு இன அழிப்பு இடம்பெற்றுவிட்டால் அது உலகமெல்லாம் அதை உடனடியாக ஏற்றுக்கொள்ளும் என்பது ஏற்றுக்கொண்டு விடாது என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். உலகத்தின் அரசியலில் இன அழிப்பு தங்கியிருக்கின்றது. இன அழிப்பு என்கின்ற விடயம் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு உலக அரசியல், பூகோள அரசியல் அதில் ஒரு காரணமாக வகிமகத்தை வகித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் அதேவேளை சில இன அழிப்புகள், சீக்கியர்களுக்கு எதிரான இன அழிப்பு என்று கூறப்படுகின்ற அந்த வன்முறை வெறும் 4,500 சீக்கியர்கள் தான் கொல்லப்பட்டார்கள். 2,500 சீக்கியர்கள் 1984ஆம் ஆண்டு இந்திரா காந்தியினுடைய படுகொலையை தொடர்ந்து இடம்பெற்ற அந்த சீக்கிய இன அழிப்பு படுகொலைகள் இன அழிப்பாக சில சில நாடுகளாக அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிட்டது, கனடாவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிட்டது. அதேபோன்று ISIS போராட்ட குழுக்களால் அந்த இடத்தில் வைத்துக் கொள்ளப்பட்ட யசிதி இன மக்கள் அவர்கள் மீதான படுகொலைகள் உடனடியாகவே உலக நாடுகளினால் இன அழிப்பாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கொல்லப்பட்டவர்கள் வெறும் 4,000 பேர் மாத்திரம்தான். எனவே உலக அரசியலும் இந்த இன அழிப்பாக ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றது. எனவே இதை இன அழிப்பாக ஈழத்தமிழர்கள் மீது புரியப்பட்ட அந்த இன அழிப்பை ஒரு இன அழிப்பாக மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் முன்னகத்துவமாக இருந்தால், அல்லது
பாசனம் கூறியது போன்று, சகோதரி கூறியது போன்று, இரண்டாம் கட்ட அழிப்பு மேற்கொள்ளப்படாமல், எங்கள் மக்கள் மீது மேற்கொள்ளப்படாமல் தடுக்க வேண்டிய முனைப்பில் நாங்கள் செயல்படுவோமாக இருந்தால், இந்த இன அழிப்பு என்கின்ற விடயத்தை மிக மிக கவனமாக நாங்கள் கையாள வேண்டும். இந்த இன அழிப்பு என்கின்ற விடயத்தினுடைய டெக்னிகாலிட்டியை இவர்கள் எல்லாரும் கூறியிருந்தார்கள். அதாவது ஒரு ஐநா எந்த ஒரு விடயத்தை, அல்லது உலக நாடுகள் எப்படிப்பட்ட ஒரு 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 வரையறைக்குள் பொருந்தி போனால் அதை ஒரு இன அழிப்பாக ஏற்றுக்கொள்வார்கள் என்கின்ற ஒரு விடயம் இருக்கின்றது. அதாவது ஒரு 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 குறிப்பிட்ட இன குழுமத்தையோ மத குழுமத்தையோ குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருவர், அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்கின்ற ஒரே காரணத்துக்காக படுகொலை செய்யப்பட்டால், பகுதியாகவோ முழுமையாகவோ படுகொலை செய்யப்படுவது, அல்லது அவருடைய வாழ்வாதாரங்களுக்கு இடையூறு விளைவிப்பது, அவர்களுக்கு அவருடைய கலாச்சாரங்களுக்கு இடையூறு விளைவிப்பது, அவர்களை இடம்பெயரை செய்வது பலவந்தமாக, பலவந்தமாக அவர்களை இனம் மாற்றுவது, மதம் மாற்றுவது, அவருடைய கல்விக்கு இடையூறு செய்யப்படுவது, இவை எல்லாமே இன அழிப்பு என்கின்ற வரையறைக்குள் வருகின்றது. அந்த அந்த டெக்னிகாலிட்டியை இவர்கள் அதிகமாக விளங்கப்படுத்தி விட்டார்கள். நான் அந்த பக்கத்திற்குள் போக விரும்பவில்லை. ஈழத்தமிழை பொறுத்தவரையில் எம்மீது இடம்பெற்றது ஒரு இன அழிப்பு தான். நாங்கள் தமிழர்கள் என்கின்ற ஒரே காரணத்திற்காக நாங்கள் கொல்லப்பட்டோம். தமிழர்கள் என்கின்ற ஒரே காரணத்திற்காக என்னுடைய கல்விகள் கல்வி பறிக்கப்பட்டது. தமிழர்களாக இருந்த ஒரே காரணத்திற்காக நாங்கள் அவமானப்படுத்தப்பட்டோம். தமிழர்களாக இருந்த ஒரே காரணத்துக்காக எங்கள் மீது குண்டுகள் வீசி நாங்கள் அழிக்கப்பட்டோம். வெள்ளைவான் கடத்தல்கள் இடம்பெற்றன. தமிழர்களாக இருந்த ஒரே காரணத்துக்காக நாங்கள் அகதிகளாக விரட்டப்பட்டோம். எங்கள் மீது எங்களுடைய கல்விகள் பறிக்கப்பட்டன, தரப்படுத்தல் இடம்பெற்றது, எங்களுடைய வேலை வாய்ப்புகள் பறிக்கப்பட்டன. எனவே நாங்கள் இன அழிப்பு மொழி வாய்க்காலில் அது முற்று பெற்றிருந்தது. 100 வருடங்களுக்கு முன்னர் ஆரம்பமான அந்த இன அழிப்பு, எங்களுடைய இன தரங்களை குறைக்கும் இந்த கல்வியா திட்டம் ஊடாக நாங்கள் எங்களுடைய தாயிடம் கூறு போடப்பட்டதில் இருந்து, எங்களுடைய கல்விகள் பறிக்கப்பட்டதில் இருந்து, எங்கள் மீதான வெள்ளைவன கடத்தல்கள், எங்களுடைய கண்கள் தோண்டி விற்கப்பட்ட அந்த காலங்களில் இருந்து, முள்ளிவாய்க்காலில் முற்று பெறாத முள்ளிவாய்க்காலில் அடுத்த கட்டத்துக்கு சென்ற அந்த இன அழிப்பு இன்று வரை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. எங்களுடைய வழிபாட்டு ஸ்தலங்கள் பகிரங்கமாகவே சட்ட ரீதியாகவே அபகரிக்கப்படுகின்றன. எங்களுடைய வாழ் நிலங்கள் சட்ட ரீதியாக பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எனவே இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற ஈழத்தமிழர்கள் மீதான இன அழிப்பு ஒரு இன அழிப்பாக வெளியே சொல்லப்பட்டால் மாத்திரம்தான் இந்த இன அழிப்பினுடைய வீச்சை நாங்களால் தடுத்து நிறுத்தக்கூடியதாக இருக்கு. அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இது ஒரு ஸ்ட்ரக்சர் ஜெனசைட், இது ஒரு கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு என்பதற்கு ஏராளமான உதாரணங்கள் இருக்கின்றன. அரச தலைவர்கள் சிங்களத்தின் ஸ்ரீலங்காவின் அரச தலைவர்கள் இதை பகிரங்கப்படுத்தி பிரகடனப்படுத்தித்தான் இன அழிப்புகளை செய்திருக்கின்றார்கள். அவர்களுடைய சட்டங்கள் இனங்களை அழிக்கக்கூடிய விதமாகத்தான் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இதை தடுத்து நிறுத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு உங்களுக்கும் எனக்கும் இருக்கின்றது. முக்கியமாக இந்த இளைஞர்களுக்கு இருக்கின்றது, இந்த பிள்ளைக்கு இருக்கின்றது. இன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற இந்த காரியம் இது மிக முக்கியமான ஒரு வரலாற்றின் ஒரு தடம் என்று கூறலாம். நீங்கள் இதை கருங்கள் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால், எங்களுடைய தலைமுறைக்கு எங்களுக்கு இவ்வளவுதான் தெரியும். நாங்கள் ஐநாக்கு முன்பு சென்று கதறி அழுவோம். கதறி அழுதுவிட்டு தீவான் தமிழிடம் அவர்களுடைய பிரபாகம் என்று மாத்திரம் கத்திவிட்டு நாங்கள் வந்துவிடுவோம். அதை தாண்டி எங்களுக்கு சிந்திக்க தெரியாது. எங்களுக்கு யாரும் நயனம் தவிர எங்களுக்கு எதுவுமே தெரியாது. நாங்கள் அகதிகளாக வந்துவிடுவோம். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. நீங்கள் இந்த தேசத்தின் புதல்வர்கள், உங்களுக்கு மொழி பரிச்சயம் இருக்கின்றது, வித்தியாசமாக சிந்திக்கக்கூடிய வல்லமை இருக்கின்றது, தொழில்நுட்பத்தை இப்பொழுது பார்க்கும் நேரத்தில் பயன்படுத்தக்கூடிய வல்லமை இருக்கின்றது, அறிவு இருக்கின்றது. எங்களுக்கு எதுவுமே தெரியாது. நாங்கள் பாத்திரம் கழுவி அல்ட்ராசைனில் வேலை செய்து உங்களை படிக்க வைத்திருக்கின்றோம். நான் உங்களுடைய பெற்றோராக கூறுகின்றேன். எனவே நீங்கள் இந்த ஆயுதத்தை சுமக்க வேண்டும். உயிர்களை கொடுத்து 1.5 லட்சம் மக்கள் தங்களுடைய உயிர்களை அர்ப்பணித்து உயிராளி, அவர்களுடைய கரங்களில் தந்திருக்கின்ற உயிராளிகள் தான் இந்த இன அழிப்பு என்கின்ற விவகாரம். உயிர்களை அர்ப்பணித்து இரத்தத்தை சிந்தி ஒரு ஆயுதமாக எங்களுடைய கரங்களில் தந்திருக்கிறார்கள். இந்த ஆயுதத்தை மிக கவனமாக கையாள வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பு உங்களுக்கு இருக்கின்றது. உங்களுடைய பெற்றோராக எங்களுக்கு உங்களை தட்டி கொடுக்க வேண்டிய கடமை இருக்கின்றது. அதை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஊடகமாக நாங்கள் அதை செய்வதற்கு நாங்கள் எல்லாரும் தயாராக இருக்கின்றோம். சிவாணனை கூட இளைஞர்கள் அதற்கு வழி தடம் அமைத்து தருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். நீங்கள் புறப்பட வேண்டும். ஒரு சகோதரனாக, ஒரு அண்ணனாக, ஒரு ஊடகமாக ஒரே ஒரு எச்சரிக்கையை மாத்திரம்
நான் உங்களுக்கு கூறி வைக்க விரும்புகிறேன். தவறாக இருக்கிறார். நாங்கள் இந்த இன அழிப்பு என்கின்ற இந்த உயிராயுதத்தை, இன அழிப்பு என்று பலர் அர்ப்பணித்து எங்கள் கரங்களில் தந்திருக்கின்ற இந்த உயிராயுதத்தை கவனமாக கையாள வேண்டும். நாங்கள் உணர்ச்சி வசப்பட்டு நாங்கள் இதுடன் எங்களுடைய வீரத்தை நாங்கள் மிக்ஸ் பண்ணக்கூடாது. எங்களுடைய வீரம் என்பது எங்களுடைய ஊர்வம், தமிழருடைய வீரம், அவர்கள் வெளிக்காண்பித்த ஊர்வம், அவருடைய வல்லமை, அவர்கள் நிகழ்த்தி காண்பித்த சாதனைகள், அதெல்லாம் வேண்டிய விருதுகளும் இருக்கின்றது. இந்த இன அழிப்பை நாங்கள் முன்னகத்துகின்ற நேரத்தில் அதை இதனுடன் உணர்ச்சி வசப்பட்டு நினைத்துவிடக் கூடாது என்பது நாங்கள் கவனமாக இருக்கிறோம். நடந்தது இனக்கலவரம் அல்ல, அது ஒரு இன அழிப்பு. இனக்கலவரம் என்றால் இரண்டு இனங்களுக்கிடையே இரண்டு இனங்கள் ஒன்றையுடன் ஒன்று மோதிக்கொண்ட கலவரம், அது அது ஒரு இன அழிப்பு அல்ல. ஆனால் ஜூலையில் நடந்தது இன அழிப்பு. திட்டமிட்டு பிரகடனப்படுத்தப்பட்டு கட்டமைக்கப்பட்டு தமிழ் மக்கள் கொல்லப்பட்டார்கள், அழிக்கப்பட்டார்கள். கதவர்கள் அவர்கள் கதவர் கதவை கொல்லப்பட்டார்கள். எனவே அது இன அழிப்பு. ஜூலை இனக்கலவரம் அல்ல, ஜூலை இன அழிப்பு. அடுத்தது ஜூலை மாதம் நடந்த அந்த இன அழிப்பு 23ஆம் தேதி நடைபெறவில்லை. 23ஆம் தேதி என்ன நடந்தது என்றால் திருநெல்வேலி தாக்குதல் நடந்தது. ஜூலை மாதம் 23ஆம் தேதி நள்ளிரவு 11:35 தான் அந்த தாக்குதல் நடந்தது. அந்த தாக்குதல் கொல்லப்பட்டது ஒரே ஒரு தமிழன் மாத்திரம் தான், அந்த ஒரு மகனின் பேர் செல்லகிரி. அந்த நேரத்தில் தமிழர்கள் கொல்லப்படவில்லை. நாங்கள் வரலாறுகளை தவறாக பதிவு செய்கின்றோம், பதிவு செய்துவிடக் கூடாது என்பது கவனமாக இருக்க வேண்டும். ஒருவேளை நான் பிழையாக சொன்னால் தயவு செய்து யாராவது திருத்திக் கொள்ளுங்கள். அல்லது நீங்கள் கேட்டுவிட்டு நாங்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகின்றீர்கள் வைத்துக் கொள்ளுங்கள். உண்மையிலேயே ஜூலை மாதம் 23ஆம் தேதி தமிழர் இல்லாத படுகொலை நடைபெறவில்லை. 24ஆம் தேதி அதிகாலை யாழ்ப்பாணத்தில் திருநெல்வேலியிலிருந்த 50 or 60 தமிழ் மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஜூலை மாதம் 24ஆம் தேதி இரவு கொல்லப்பட்ட ஸ்ரீலங்கா படைகளுடைய உடலங்கள் கடத்தை மாயாணத்தில் அடக்கம் செய்யப்பட்டதை தொடர்ந்துதான் இன அழிப்பு ஆரம்பமானது. எனவே ஜூலை இன அழிப்பு ஆரம்பமானது ஜூலை 23 அல்ல, ஜூலை 24. வெளிக்கடை படுகொலை நடந்தது 25ஆம் தேதி, அடுத்த படுகொலை நடந்தது 27ஆம் தேதி அல்லது 28ஆம் தேதி. நான் ஏன் இதை ஒரு உதாரணமாக கூறுகின்றேன் என்றால், நாங்கள் பதிவு செய்கின்ற நேரத்தில் எங்களுடைய வரலாறு சரியாக பதிவு செய்யப்பட வேண்டும் என்றால், இப்பொழுது நாங்கள் உணர்ச்சி வசப்பட்டு இட நாட்டுக்குள் மாத்திரம் முடங்கிவிடப் போவதில்லை என்னுடைய பேச்சுக்கள். நாங்கள் உலகத்திடம் செல்லப் போகின்றோம், அடுத்த தலைவர்களிடம் கூறப்போகின்றோம், நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளிடம் கூறப்போகின்றீர்கள், அவர்கள் 1000 கேள்விகளை உங்களை நோக்கி கேட்கப் போகின்றார்கள். எனவே நீங்கள் இந்த விடயத்தில் உணர்ச்சி வசப்பட்டு நாங்கள் பிள்ளையான தவறுகளை, பிள்ளையான வார்த்தை பிரயோகங்களை பதிவு செய்து விடாதபடிக்கு மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்தது இன்னொரு சம்பவத்தையும் நான் கூறிவிட்டு நிறைவு செய்ய விரும்புகின்றேன். இசைப்பிரியா என்ற ஒரு சகோதரி கொல்லப்பட்ட காட்சி சகோதரர்களால் உலக ஊடகங்களிடம் காண்பிக்கப்பட்டது. அதாவது முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு நடந்து ஓரிரு தினங்களுக்கு பின்பு உலகமே வெறுமையாக இருந்த நேரத்தில் இசைப்பிரியாவுடைய காட்சி சேனலூரில் வெளிவந்து உலகத்தினுடைய இதயத்தை தட்டி செமட்டி கொண்டு தட்டி எழுப்பிக் கொண்டிருந்தது. அந்த சகோதரி குதிரைப்பட்ட காட்சி. எனவே உலக ஊடகங்கள் சேனல் கூறியது, ஒரு இளம் பெண், ஒரு ஊடகவியலாளர், அந்த பெண் ஸ்ரீலங்கா ராணுவத்துடன் சரணடைகின்ற காட்சி, கைகளை தூக்கியபடி சரணடைகின்ற காட்சி, அதன் பின்னர் அந்த பெண் குதிரைப்பட்டு நிர்வாணமாக சுடப்பட்டு கிடக்கின்ற காட்சி. அதாவது ஒரு ஊடகவியாளனை ஸ்ரீலங்கா அரசாங்கம் கொண்டிருக்கின்றது, நிராயுத பாணியாக சென்ற ஒரு பெண்ணை கொண்டிருக்கின்றது, சரணடைந்த ஒரு பெண்ணை கொலை செய்திருக்கின்றது. ஒரு மிகப்பெரிய யுத்த துச்சமாக அடையாளப்படுத்தப்பட்டு உலகத்தில் பார்வைக்கு கொண்டு செல்லப்பட்ட ஒரு காட்சி. ஆனால் நாங்கள் ஊடகங்கள் உணர்ச்சி வசப்பட்டு என்னுடைய சமூக ஊடகங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தமிழர்களுடைய ஊடகங்கள் தான் அந்த யுத்த குற்ற ஆவணத்தை அடுத்த நாளே சிதைத்திருந்தோம். என்னுடைய ஊடகங்களில் ஒரு செய்தி வழியாக இருந்தது, இசைப்பிரிக்க ஒரு போராளி, அவர் ஒரு ஸ்னைப்பர் வீராங்கனை. நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். அவர் ஒரு ஸ்னைப்பர் வீராங்கனை, ஒரு ராணுவ வீரரை ஒளி மறைந்திருந்து சுட்டு விட்டார்.
அதற்கு பழி வாங்குவதற்காகத்தான் மற்ற ராணுவ வீரர்கள் திட்டமிட்டு அந்த பெண்ணை வரவழைத்து அந்த பெண்ணை படுகொலை செய்தார்கள். இந்த செய்தியை வெளியிட்டது வேற்று மொழி ஊடகங்கள் அல்ல, ஸ்ரீலங்காவின் ஊடகங்கள் அல்ல, நாங்கள் வெளியிட்டோம். ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய வீரத்தை அங்கே காண்பிக்கவில்லை. அந்த காட்சி இவர்கள் வெளியிட்ட அந்த காட்சியினுடைய பெருமதி தெரியாமல், அந்த காட்சி செய்ய போகின்ற காவியத்தினுடைய அந்த வீச்சு தெரியாமல் நாங்கள் எங்களை நாங்களே பலவீனப்படுத்திக் கொண்டோம். அந்த பிள்ளையினுடைய அந்த பிள்ளை ஒரு சிவிலியன் அல்ல என்பதை நாங்கள் கூறியிருந்தோம், போராளி என்று கூறிவிட்டோம். அந்த பிள்ளை ஒரு படுகொலை செய்தார் என்பதை நாங்கள் கூறியிருக்கின்றோம். இதிலே படுகொலை செய்யப்பட்டவர் ஒரு போராளி கிடைக்கின்றலட்சம் மக்கள் உறவுகள் என்னுடைய அண்ணன் அவருடைய மைத்துனன் கணவன் இவர்கள் எல்லாம் அர்ப்பணித்து எங்களிடம் தந்திருக்கின்ற ஆயுதம். இதை கவனமாக நாங்கள் கையாண்டு எங்கள் மக்களுக்கான பாதுகாப்பை, அதாவது இரண்டாவது ஜெனசைட் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இரண்டாவது இன அழிப்பை தடுத்து நிறுத்துகின்ற மிக முக்கிய பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது. தமிழர்களிடம் முதலாவதாக இந்த இன அழிப்பு இருக்கின்ற விடயத்தை ஆதாரங்களை கொண்டு போய் சேருங்கள், இந்த புத்தகங்களை சுமந்து செல்லும் என்று 77 மில்லியன் தமிழ் மக்கள் இந்த பூமி பங்கில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மிகப்பெரிய தொகை அந்த மக்களிடம் இந்த புத்தகங்கள் இன அழிப்பு விவகாரம் அவருடைய கரைகளில் சொல்லப்பட வேண்டும். சிங்கள மக்களிடம் சொல்லப்பட வேண்டும். சிங்கள மக்களிடம் உங்களுடைய புதல்வர்கள் எங்கள் பிள்ளைகள் எப்படி கொண்டார்கள் என்கின்ற அந்த பக்கம் சொல்லப்பட வேண்டும். நாங்கள் அதை சொல்லவில்லை ஒழுங்காக. ஏன்னா சிங்கள மக்கள் மத்தியில் ஏராளமான நீதியை விரும்புகின்ற மனிதர்கள் சிங்கள இவர்களை போன்ற சிங்கள ஏராளமானவர்கள் இருக்கின்றார்கள். நீதியை நேசிக்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். நீதிக்காக போராடுகின்றவர்கள் இருக்கின்றார்கள். எனவே அவர்களிடம் இது ஒரு இன அழிப்பு தான் என்பதை சொல்ல வேண்டும். மூன்றாவதாக உலகத்திடம் சொல்ல வேண்டும். எங்களுடைய அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு நாங்கள் இந்த விடயத்தை கடத்த வேண்டும். எங்கள் மீது புரியப்பட்டது ஒரு இன அழிப்பு தான் என்கின்ற விடயத்தை, அந்த உண்மையை நாங்கள் உணர்வு பூர்வமாக கடத்த வேண்டும். ஒன்று கூடி நின்று புரிந்தால் இந்த பூமியில் அசைக்க முடியாதது என்று எதுவுமே இல்லை. ஆள முடியாத திசைகளும் தமிழர்களுக்கு இல்லை. நன்றி, வணக்கம்.